பாக்குறேன்னா, இந்த பெருக்கல் கணக்கை எப்படி படத்துல பிரதிநிதித்து காட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி படத்துல எப்படி வரையுது அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா, இந்த கலாச்சாரம் பாத்தீங்கன்னா நம்ம மலேசியாலே அதிகமாக தான் இருக்கிறது. அதாவது நம்ம பாட புத்தகத்திலே பாத்தீங்கன்னா இந்த கலாச்சாரம் இருக்கிறது. பிற நாடுகள்ல இந்த கலாச்சாரம் எல்லாம் கிடையாது. அந்த படத்துல வரையிறது அது ரெண்டையுமே எடுத்துக்குவாங்க, அது கமுட்டேட்டிவ் லான்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற கலாச்சாரம் ஒரு நாடுகளிலும், இன்னொரு நாடுகள்ல இந்த பாடத்திட்டத்துல அது அவங்கவுங்க நாட்டுடைய பாடத்திட்டத்தை பொறுத்து இருக்கிறது. சரி, இப்போ நம்முடைய பாடத்திட்டத்துல இந்த நான்கு பிற்கள் மூன்றுக்கு எப்படி படம் வரைய போறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு வளர்க்கிறேன். சரி, நான்கு என்பது நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நான்கு குழு. சரிங்களா, நான்கு குரூப் ஞாபகம் வச்சுங்க, நான்கு குரூப். சரிங்களா, நான்கு குழுவும் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நான்கு இருக்கிறதுனால நான் நான்கு பெட்டி வரைகிறேன், நீங்க நான்கு பெட்டி வரையலாம், நான்கு வட்டம் வரையலாம். உங்களுக்கு எந்த வடிவம் வருகிறதோ அந்த வடிவத்தை நீங்க எடுத்து வரைச்சிக்கலாம், அது ஒன்றும் தப்பே கிடையாது. நான்குன்றது நான்கு குழுன்னு சொல்லிட்டேன். சரிங்களா, நான்கு இருக்குதா? சரி, இந்த நான்கு குழுலையும் ஒவ்வொரு குழுலையும் எத்தனை ஒரு உள்ள ஒரு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். உறுப்பினர்கள் ஒவ்வொரு குழுலையும், நான்கு குழுல ஒவ்வொரு குழுலையும் மூன்று உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. சரி, இந்த மூன்று உறுப்பினர்கள் நான் வட்டம் போடுறேன், இந்த மாதிரி மூன்று உறுப்பினர்கள். சரிங்களா, மூன்று உறுப்பினர்கள் இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டேன். சரிங்களா, மூன்று உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இப்போ நான்கு குழு இருக்கிறது, நான்கு குழுலையும் மூன்று உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். சரியா, இப்ப மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் கணக்கு பண்ணீங்கன்னா நமக்கு பன்னிரெண்டுன்னு விட கிடைக்கும். என்ன கிடைக்கும்? பன்னிரெண்டுன்னு விட கிடைக்கும். சரிங்களா, இது குழுல வரையறது. சரி, இதை நான் அப்படியே கொஞ்சம் திருப்பி போட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதாவது திருப்பினா இப்படி, அதாவது எப்படின்னா மூன்று பெருக்கள் நான்கு எப்படி வரைய போறீங்க? அப்ப மாணவர்கள் சொல்றது கொஞ்சம் வழங்குதியா இருக்கூடிய பாத்தீங்கன்னா மூன்று குழு இருக்கணும். சரிங்களா, இப்ப இந்த விடையை விட்டுருவோம், இது வேற. மூன்று குழு இருக்குது. சரி, மூன்று குழு நான் இப்படி வரையறேன், மூன்று குழு வரைஞ்சிட்டேன். ஒவ்வொரு குழுலையும் எத்தனை இருக்குது இப்ப நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு குழுலையும் நான்கு இருக்கின்றது. சரிங்களா, நான்கு இருக்கின்றது, நான்கு வரைஞ்சிட்டோம், வரைஞ்சிட்டீங்களா? இப்போ இந்த மூன்று குழுல மொத்தமா எவ்வளவு இருக்கின்றது? இந்த மாதிரி படம் வச்சு வாய்ப்பாடு தெரியாத மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதாவது அதனாலதான் இந்த குழுவை வந்தது, ஒவ்வொரு குழுலையும் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மூன்று பெருக்கள் நான்கு, இந்த இடத்துல நமக்கு பன்னிரெண்டு கிடைக்கும். சரிங்களா, பன்னிரெண்டு கிடைக்கும். அப்போ இங்கேயும் பன்னிரெண்டு தான், அங்கேயும் பன்னிரெண்டு தான். நான்கு பெருக்கள் மூன்றும் பன்னிரெண்டு தான், மூன்று பெருக்கள் நான்கும் பன்னிரெண்டு தான். ஆனா அந்த மாணவர்கள் என்ன தெரியுமா, நான்குன்னு சொல்லிடுவான், நாலாவது கொண்டு போனா கொஞ்ச நேரம் யோசிப்பான், மூணு நாள் எவ்வளவு, மூன்று நாள் ரெண்டு ஒண்ணு தான், கொஞ்சம் தேவை வரை என்ன என்ன பிரச்சனைனே தெரியல. என்னன்னா ஏதோ எண்கள் மாறிடுச்சு போலக்கு, அதனால அந்த பிரச்சனை இல்ல, கொஞ்சம் தயங்குவாரு. நாலாவது படி எனக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன், எனக்கு மூணாவது படி தெரியும், நான் சொல்லுவேன். ஆனா ரெண்டும் ஒன்று தான். சரியா, இந்த குழப்பங்கள் தான். அதாவது என்னன்னா இந்த இது ரெண்டும் ஏற்கனவே ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ரெண்டுக்கும் பன்னிரெண்டு தான், கம்யூட்டேட்டிவ் லான்னு சொல்றது இது ரெண்டும் ஒன்று தான். ஏ பெருக்கள் பி போட்டாலும் ஏபின்னு தான் விட வரப்போகுது, பி பெருக்கள் ஏ போட்டாலும் பி ஏன் தான் வரப்போது, ரெண்டும் ஒன்று தான் இருக்கிறது. அப்ப அதை புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். சரியா, நம்ம நாட்டுடைய பாடத்திட்டத்துல இப்படி இருக்கிறது. சில நாடுகள்ல இது இல்ல, கண்டிப்பாக இல்ல, இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் அந்த கம்யூனிட்டி ஃபுளோ என்ன சொல்லுது, அப்படி ஆரம்ப நிலையில என்ன சொல்லி கொடுக்கணும்ன்றதுதான் மாணவர்களுக்கு நல்லா புரியுது. சரிங்களா, சரி, மாணவர்கள் இந்த பாடத்து இந்த காணொலியில் என்ன கத்துக்கிட்டீங்கன்னா எப்படி படம் வரையிறது அப்படின்றத நீங்க கத்துக்கிட்டீங்க. சரியா, இன்னொரு விஷயம் என்னன்னா கொஞ்சம் யோசிங்க, அடுத்தது புத்தாக்கம் ஆக்க சிந்தனையில இந்த கணக்குகளை வேறு எப்படி போட்டா சில விஷயங்களை கிடைக்கும் அப்படின்றது. இந்த இனோவேஷன் சொல்றாங்க, அந்த இனோவேஷன் நம்ம புதியதா ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா, அந்த மாதிரி சில விஷயங்களை யோசிச்சு பாருங்க. அறிவியல்ல மட்டும் யோசிக்காதீங்க, கணிதத்திலையும் கொஞ்சம் யோசிங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. சரியா மாணவர்களே, நன்றி, வணக்கம்.